எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சிம்புவோட 48வது படத்துக்கான டைட்டில் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில்லாம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா விஷாலோட 32வது படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் வந்து இசைவங்க அமைக்கிறாரு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்புவோட நடிப்பில் மாநாடு படம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா சிம்பு அவர்கள் வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறம் வந்து 10 தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்ல அவர் வந்து நடிக்கிறாரு. இந்த நிலையில சிம்புவோட 48வது படத்துக்கான டைட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சிம்புவோட 48வது படத்துக்கான டைட்டில் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கோகுல் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை வந்து வேர்ல்ட்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேலும் இந்த படம் சம்பந்தப்பட்ட மற்ற அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். டேரக்டர் மணிரத்னம் இவரோட டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கிற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த படத்துல வந்து விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையை அமைக்கிறாரு. இந்த நிலையில இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமா வந்து மூவி டீம் சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்து பாத்தீங்கன்னா 2022 சம்மர்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வினோத் குமாரோட டைரக்ஷன்ல விஷால் அவர்கள் தன்னோட 32வது படத்துல அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா சுனைனா அவங்க இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் வந்து இசை அமைக்கிறாரு. இந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமா மூவி டீம் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படம் சம்பந்தப்பட்ட மற்ற அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஷாலோட நடிப்புல வீரமே வாகை சூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஷாலோட நடிப்புல எனிமி படம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.